சிற்று காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றோமே துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்த எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்த எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாற்றிவோம் மற்றேனும் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் உற்றோமேயாவோம் உனக்கே நாமாற்றிவோம் மாற்றேலோரம் பாவாய் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவமயக்ரீவமஹம் பிரபத்யே அஸ்மத் குரு பரம்பராயை நம ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. இன்று திருப்பாவையின் 29வது பாசுரமான சிற்றம் ஜெருகாலே என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்துடன் ஆண்டாள் தனது நோன்பை முடித்து கொண்டு அடுத்த பாசுரத்தில் எம்பெருமானிடத்தில் இந்த கிரந்தத்தின் பலனையும் இந்த நோன்பின் பலனையும் இதை அனுஷ்டித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை கொண்டு கிரந்தத்தை முடிக்கிறார். நாம் நேற்றைய பாசுரமான கறவைகளை அனுபவிக்கும் பொழுது அதுவும் இந்த சிற்றஞ்சிறுகாலே என்பதும் சேர்ந்து துவயமந்திரத்தை சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். அந்த கறவைகள் பாசுரத்தில் ஆண்டாள் 5 அங்கங்களுடன் கூடிய ஆத்மசமர்ப்பணம் என்கின்ற சரணாகதியை எம்பெருமானிடத்தில் அனுஷ்டித்தால் என்பதையும் நேற்று விண்ணப்பித்திருந்தோம். அது எவ்வாறு என்பதை சுருக்கமாக பார்த்து கொண்டு இன்றைய பாசுரமான சிற்றஞ்சிறுகாலே என்பதை அனுபவிப்போம். சென்ற பாசுரத்தில் கறவைகள் பின் சென்று என்பதால் கறவைகள் என்பது ஆச்சாரியனை சொல்லி அவர்கள் பின் சென்று அவர்கள் கூறிய கருத்தை உண்போம், அதை மனதில் நிறுத்தி கொண்டு அதன்படி அனுசரிப்போம் என்பதால் முதலங்கமான ஆணுகூல்ய சங்கல்பத்தை சொல்லி சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே என்பதால் உன்னிடம் உன்னை சிறுபேரழைத்து அபசாரப்பட்டு விட்டோம், இனி அப்படி செய்ய மாட்டோம் என்பதால் பிராத்திகூல்ய வர்ஜனத்தை சொல்லி அறிவொன்னுமில்லாத வாய்க்குலத்து அறியாத பிள்ளைகளோம் என்பதால் எங்களுக்கு அடியோடு ஒன்றும் செய்ய இயலாது என்கின்ற காற்பண்ணியமாகிய ஆக்கிஞ்சன்யத்வத்தை சொல்லி உண்டன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது என்பதால் உண்டன்னோடு உறவேல் என்பதால் உன்னை தவிர வேறொரு கதி இல்லை என்கின்ற மகாவிஸ்வாசத்தை சொல்லி இறைவா நீ தாராய் பற என்பதால் கோப்திருத்த வரணம் என்கின்ற யாச்சிக்கும்படியான கிரியையை செய்து உந்தன்னோடு உறவேல் உத்தோமே என்பதால்
ஒழிக்க ஒழியாது என்கிற வரைக்கும் மகா விஸ்வாசம் மற்றும் இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஆத்மசமர்ப்பணம் என்கின்ற ஆறாவது அங்கியை சொல்லி பூரணமான ஒரு சரணாகதியை ஆண்டாள் அந்த பாசுரத்தில் அனுஷ்டித்தாள். அந்த பாசுரத்தில் நாம் ஒரு இராமாயண ஸ்லோகத்தையும் எடுத்துக்கொண்டோம். சப்ராதுச்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தன சீதாமுவாச்ச அத்தியசாஹா இதம் ச வச்சனமப்ரவீதுன் என்கின்ற ஸ்லோகத்தையும் எடுத்துக்கொண்டோம். இந்த ஸ்லோகத்தில் அந்த துவயமந்திரத்தில் உள்ள முதல் பாகத்தை சொல்லுகிற ஸ்லோகம் என்பதையும் நேற்று அனுபவித்தோம். லக்ஷ்மணனானவன் எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொண்டு பிராட்டி இடத்தில் விண்ணப்பிக்கிறான் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அதுபோல் இங்கே ஆண்டாள் கோவிந்தா என்கின்ற எம்பெருமானை பிடித்து கொண்டு அவனிடத்தில் சரணாகதியை அனுஷ்டித்தாள் என்பதே அந்த ஸ்லோகத்தை அனுசரித்து ஆண்டாள் கறவைகள் பாசுரத்தில் அனுபவித்த விதம். அந்த துவயமந்திரத்தில் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானையே பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்க, இங்கே பிராட்டியை பற்றி ஆண்டாள் எங்குமே கூறவில்லை என்று பார்த்தோமானால், தத் அந்தர் பாவாத்வாம் நா பிருதக் அபிதத்தே ஸ்ருதிரபி என்கின்ற பட்டருடைய வாக்கியத்தை கொண்டு பிராட்டியும் பெருமாளும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள், ஆகவே அதனால்தான் ஸ்ருதி கூட வேதங்கள் கூட உன்னை தனித்து கூறாமல் எம்பெருமானுடனே சேர்த்து கூறியது போலும் என்பது பட்டருடைய பாசுரத்திற்கு அர்த்தம். அதை ஒற்றியே சுவாமி தேசிகனும் தமது இரகசியத்ரைசாரம் என்கின்ற கிரந்தத்தில் பல இடங்களில் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே நமக்கு பல திசையிலும் நாம் அவனை அடைகின்ற தசையிலும் இரண்டு வேளையிலும் இவர்கள் இருவருமே நமக்கு இரண்டையும் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை பல இடங்களில் சுவாமி தேசிகன் நமக்கு பறக்க அருளி செய்துள்ளார். ஆக கோவிந்தா என்கின்ற பதத்திலே பிராட்டியும் சேர்ந்து விடுகிறார் என்பது பெரியோர்களின் நிர்வாகம். இப்படி இருக்க சிற்றஞ்சிறுகாலே என்கின்ற பாசுரத்தில் அந்த ஆண்டாள் எம்பெருமானிடத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். அது அந்த துவயமந்திரத்தின் இரண்டாவது பாகத்தில் சொல்லியிருக்கிறது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்பதால் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உனது கோயிலிற்கு வந்து உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம். எதற்காக? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும், உனது திருவடியை போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். இங்கே சிற்றம் சிறுகாலே என்பதில் முதலில் விடியற்காலையில் என்று பொருள் பார்த்தோம். இந்த கிரந்தமானது சரணாகதி சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறது. அதில் முதல் பாசுரத்தில் அர்த்தபஞ்சகமான பிரம்மஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வழி, அதற்கு விரோதியாக உள்ளது, அந்த பிரம்மத்தை அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்கின்ற ஐந்து விஷயங்களை பார்த்தோம். ஆக சிற்று அஞ்சிறுகாலே என்பதால் இந்த சிறியதான இந்த ஐந்து விஷயத்தை சொல்லக்கூடிய அர்த்தபஞ்சகத்தை சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொண்டு உன்னை சேவித்து என்பதால் எப்படி ரிஷிகள் எம்பெருமான் ராமன் காட்டுக்கு எழுந்தருளும் சமயத்தில் தேவயம் பவதா ரக்ஷியாகா பவத் விஷயவாசினா நகரஸ்தோ வனஸ்தோவா துவன்னோ ராஜா ஜனேஸ்வரா, நகரமாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் நீ ஒருவனே எங்களுக்கு ராஜன், நீ ஒருவனே எங்களை காப்பாற்றக்கூடியவன் என்று ரிஷிகள் எப்படி எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார்களோ இந்த அர்த்தபஞ்சகத்துடன் வந்து உன்னை சேவித்து எதற்காக? உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய், உன் திருவடியை அர்ச்சிப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். இந்த திருவடியானது பொது நின்ற பொன்னங்கழலே தொழுமின் முழுவினைகள் முன்னம் கடலும் முடிந்து என்கின்ற தமிழ் தலைவன் பேயாழ்வார் பாசுரத்தை அடியொத்தியே இதுவும் அமைந்திருக்கிறது. அந்த திருவடியை ஆசிரியித்தோமானால், தாமரை மலர் போன்ற திருவடியை ஆசிரியித்தோமானால், நாம் அவனிடம் சேர்ந்து நமது தீவினைகள் அனைத்தையும் பொசிந்து போய்விடும் என்பதையே தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கூறுகிறார். ஆக உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய், அதை பாடுவதே எங்களுக்கு பொருள், நாங்கள் உன்னிடம் வேறு ஒரு பொருளை யாச்சிக்கவில்லை. இதே தான் ஆளவந்தாரும் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா என்று கூறினார். உனது திருவடியை தவிர வேறு ஒரு தனம் வேற ஒரு பொருள் எங்களுக்கு கிடையாது, அதை பாடுவதே எங்களுக்கு பொருள் என்பதையே தான் பெரியாழ்வாரும் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று தனது முதல் பதிகத்தை கொண்டு போய் முடித்தார். ஆக எம்பெருமானை பாடுவதே பொருள் என்பதால் வேறு ஒரு பொருளை இங்கே ஆண்டால் அபேட்சிக்கவில்லை என்பது சித்தமாக தெரிகிறது. போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம் மேய்த்து என்பதால் பசுக்களை மேய்த்து உண்ணும் குலம் விருத்திக்கின்ற குலத்தில் சேர்ந்து அப்படிப்பட்ட பசுமைக்கின்ற கூட்டத்தவரான எங்களுடன் சேர்ந்து நீயும் கலந்து பரிமாறினதால் எங்களை ஒழிக்க ஒழியாது, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. ஆக நீ எங்களுடனே சேர்ந்து கூடி அனுபவித்தபடியாலே எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போக இயலாது, போக முடியாது. பெற்றம்மைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து
நீ குற்றேவல் எங்களை, நீ குற்றேவல் என்பதால் அந்த குற்றேவல் எப்படிப்பட்டது? பரவானஸ்மிகா குஸ்த த்வை வருஷ சதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்வதா என்று இளைய பெருமாளுடைய வாக்கியம். அதாவது, நீ எங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று எப்படி கட்டளை இட்டிருக்கிறாயோ அந்த கட்டளையை முன்னிட்டு அதை உத்தேசித்தே நாங்கள் கைங்கரியம் செய்ய கடவோம் என்பதையே குற்றேவல் என்கின்ற பதத்தால் இங்கே ஆண்டாள் நமக்கு காட்டுகிறார். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இப்படி உன்னுடன் பழகிய எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க ஒண்ணாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இற்றை பறைகொள்வான் என்றால் இன்று எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக. பறைகொள்வாய் அன்றுகான் கோவிந்தா. கோவிந்தா என்கின்ற மறுபடியும் அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை குறித்து இங்கேயும் பிராட்டியுடன் சேர்ந்த பெருமானே நம்மளுக்கு கைங்கரிய தசையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை கோவிந்த பதத்தால் ஆண்டாள் இங்கே குறிக்கிறார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு என்பதால், எற்றைக்கும் என்பதால் எப்பொழுதும் உனக்கும் எனக்கும் ஏழேழு பிறவிக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி பெரியாழ்வார் எந்த தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம் என்று கூறினாரோ, எனக்கு முன் ஏழு பரம்பரைகளாக ஏழு தலைமுறைகளாக எம்பெருமானான உனக்கே எனது குடும்பத்தினர் கைங்கரியம் செய்து வருகிறார்கள், அந்த குலத்தில் வந்த நானும் அப்படியே செய்வேன் என்பதை ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு என்பதால் ஆண்டாள் இங்கே கூறி, ஏழு பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்கவருள் என்கின்ற ஆழ்வாருடைய பாசுரத்தையும் எடுத்துக்கொண்டு இதுபோலவே மேல்வரும் பிறப்புகளிலும் எங்களுக்கு இந்த கைங்கரியத்தையே நீ அனுகிரகிக்க வேண்டும். ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே, உனக்காகவே நாங்கள் உள்ளோம். அதாவது, உன்னை தவிர வேறொரு கதி இல்லை. இதையே தான் திருமங்கை ஆழ்வாரும், கதியேல் இல்லை நின் அருளல்லதனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டரு தமக்கு கதியே என்று திருமங்கை ஆழ்வாரும் கூறினார். ஆக, தொண்டர்களுக்கெல்லாம் கதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை தவிர வேறொரு கதி எங்களுக்கு இல்லை என்பதையே உற்றோமே என்பதால் சொல்லி உனக்கே நாம் ஆட்செய்வோம். அதாவது, உன்னை தவிர வேறு ஒருவருக்கும் நாங்கள் கைங்கரியம் செய்ய மாட்டோம், உன்னை தவிர வேறு ஒருவர்களுக்கு நாங்கள் அடிமை செய்ய மாட்டோம் என்பதையே உமக்கே என்கின்ற அந்த ஏகாரத்தால் அவதாரணமாக திடமாக ஆண்டாள் இங்கே காட்டினாள். உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்பதால் பாகவத கைங்கரிய பரியந்தம் சென்று அதன் மூலம் எம்பெருமானுடைய பிரீத்தியை அடைந்து பகவத் கைங்கரியத்தை செய்கிறார்கள் என்பதே உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்கின்ற இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மண்டார் பூமா மலரு மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உண்டனக்கே தொண்டானேற்கு என் செய்கின்றாய் சொல்லு நாள் வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்பது கலியனுடைய வாக்கு. இந்த பாசுரத்தில் கலியன் உன்னை உகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என்பதால் உன்னை நினைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கே நான் உடையவன் என்பதை உணர்த்துகிறார். அதை முன்னிட்டே ஆண்டாலும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்கின்ற அனன்யார்க சேஷத்துவம் என்கின்ற வேறு ஒருவருக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல உடையவன் அல்ல என்பதை உணர்த்தி உந்தன்னோடு உத்தோமே உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்பதால் உனது கைங்கரியமாகிய புருஷார்த்தமே எங்களுக்கு வேண்டும், அந்த பலனையே நாங்கள் கேட்கிறோம். ஆகவே இந்த புத்தியை எங்களுக்கு அளித்து வேறு ஒரு ஆசைகள் எதிரிலும் எங்களை மூட்டாமல் உனது கைங்கரியத்தை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைக ரதிரூப என்கின்ற கைங்கரியத்தை பிரார்த்தித்தாரோ அதுபோலே எல்லா காலத்திலும் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரங்களிலும் உனது கைங்கரியமாகிய தனத்தையே எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் என்கின்ற அளவிலே அடியார்களுடைய கைங்கரியத்தை முன்னிட்டு எம்பெருமானுடைய கைங்கரியம் பரியந்தம் கொண்டு போய் எங்களது கைங்கரியத்தை பிரார்த்தித்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதையே ஆண்டாள் சிற்றம் திருகாலே என்கின்ற பாசுரத்துடன் இந்த நோன்பை முடித்து கொண்டு இந்த நோன்பிற்கான கைங்கரியத்தையும் எம்பெருமானிடத்தில் கேட்கிறார். எம்பெருமானும் அதற்கு இசைந்து இவர்களுக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்து விட்டான் என்பதே இந்த பாசுரத்தினுடைய முடிவு. இதையே தான் அந்த இராமாயண ஸ்லோகமான பவாம்ஸ்து சக வைதேக்கியா கிரிசானேஷு ரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்ததே என்பதால்
நீனும் பிராட்டியும் மலைத்தாழ்வரைகளில் விளையாடி கொண்டிருங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் கைங்கரியம் செய்கிறேன், எல்லா நிலைமைகளிலும் கைங்கரியம் செய்கிறேன் என்று இளைய பெருமாள் எப்படி ராமனிடத்தில் பிரார்த்தித்தாரோ, துவயமந்திரத்தின் இரண்டாவது பாகத்தின் அர்த்தம் என்னவோ அதை கொண்டு ஆண்டாள் எம்பெருமானிடத்தில் அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து இந்த கிரந்தத்தை கொண்டு முடிக்கிறார். மேலும் வங்கக்கடல் என்கின்ற பாசுரத்தில் இந்த திருப்பாவையான கிரந்தத்தின் சீர்மையையும் பெரியாழ்வாருடைய பெருமையையும் பேசி, இப்படிப்பட்ட கிரந்தத்தை அனுசந்தித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாளை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகா தேசிகாய நமஹா.